ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ருசியான விருந்து. இன்னைக்கு தீபாவளியோட ஸ்பெஷல் பெப்பர் சேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 20-30 அளவுக்கு நான் வந்து முழு மிளகை வந்து 2-3 இடித்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சூடான எண்ணெயை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவை ரெடி பண்ணுறப்பவே நீங்கள் எண்ணெயை வந்து சைடில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஆகும் செய்கிறதுக்கு, அதுக்கு மேலே இதில் டைம் ஆகாது. எண்ணெயை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும். ஆனால் நம்ம பிழிகிறப்போ நல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அச்சில் சேர்த்து பிழிகிறப்போ நமக்கு காராசேவ் வந்து கரெக்டான பதத்தில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போது அச்சி வந்து நான் இது யூஸ் பண்ண போகிறேன். அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இப்போ புழிஞ்சிடலாம். நான் இன்றைக்கி இதை உடச்சி விடாமல் ஒரே முறுக்கு மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற சைஸ் நம்ம வந்து உடச்சிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாவு வந்து நீங்கள் சரியான ப்ரொபோர்ஷன் போட்டு கரெக்டான அளவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி புழிஞ்சிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான காராசேவ் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இதெல்லாம் பண்ணுறப்போ குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் விடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் அவங்க ஜாலியாக ஓடி வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணுறப்போ இருக்கணும். நீங்களுமே பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இது கலரே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்கும், ஏன்னா நம்ம இதில் எந்த மிளகாத்தூள் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சேர்க்காததுனால இந்த பெப்பர் சேவ் இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் சேவ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுற சைஸில் நம்ம வந்து இதை உடச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக உடைக்க வருதுன்னு. அவ்வளோதான், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா ருசியான விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.